ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவளோ கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே செஞ்சேன். இந்த பார் மூதேவி, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. எங்களையே திருத்த முடியலன்ற நாங்க எது எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்த போறா? பொதுவா ரெண்டு பேருக்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது சார், ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? கடவுள்கிட்ட போய் சொன்னா கடவுள் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிருவார், டாக்டர்கிட்ட போய் சொன்னா டாக்டர் கடவுள்கிட்டே அனுப்பிச்சிருவார். போய்டா போய்வாடான்றுவார். ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. ஏன் கேட்டதா சொல்லுவியா? கேட்காம நான் எதுக்குங்க சொல்லணும்? இப்ப கேக்குறேன், சொல்லு. கேளுங்க, சொல்றேன். ஐயா, ஏனுக்கா? யார் இந்த பொண்ணு? ஏன் கைத்தறக்கத்துக்கு கூட்டு வந்து? 12,278 குரலும் எனக்கு மனப்பாடம். அத அப்படியே நான் தலைகீழ புரட்டு வண்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000 மேலதான் இருந்தது. சரி, பகல்ல தூக்கம் வருது, ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை நான் அமெரிக்கால பிறந்திருக்கணுமா? மயிலே மயிலேனா இறகு போடாது. ஆமா சார், அதுக்கு தமிழ் தெரியாது. ஏண்டா இப்படி அக்க போற? ஏண்டா வாய திறந்தா உங்களுக்கு உடம்புறம் கொழுப்பாடா? இப்படியா இருப்பீங்க? உங்க வயசு வாழ்க்கை நிறைய. இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா? அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. என்னமா பிரச்சனை உங்களுக்கு சொல்லுமா? வீட்டுல உட்காந்து ஒரு சீரியல் பார்க்க விட மாட்டேங்கிறான். நல்ல நாள் அதுமோ சினிமா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். என்ன கொடுறோம் கேளுங்க மேடம். மேடம், வீட்டுல துணி துவைக்க சொல்றான், சமைக்க சொல்றான், வீட்டுல பெருக்க சொல்றான். உலகார பாவி.